திருமண வாழ்க்கை வரமா சாபமா? சாபத்தில் கிடைத்த வரம். அதேபோல் தான் எப்போதும் இந்த கையிலே ஒன்றுங்களுடைய நிறுவனத்தினுடைய பேர், இன்னொன்று அம்மாவினுடைய பேர். குறிப்பாக அந்த பச்சை குத்தி இருக்கக்கூடிய விஷயம், அந்த அம்மா எவ்வளவு நெருக்கமானவர் திரு பாஸ்கரனுக்கு? அம்மா அம்மா பற்றி பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். என்ன பிரச்சனைண்டா, இப்போ நான் நிறைய இடங்களை நான் பார்க்குற விஷயம், ஒரு தாய் இருக்கிற பொழுது அந்த தாயினுடைய அருமை வந்து எந்த பிள்ளைக்குமே விளங்காது. அதேமாதிரி தான் எனக்கும், எனக்கு அம்மா இருக்கேக்க அம்மாவினுடைய அருமை எனக்கு தெரியலை. ஆனால் என்றைக்கு அந்த அம்மாவினுடைய அருமை அந்த பிள்ளைகளுக்கு தெரியுதுன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் ஒரு தாய்மை அடைகிற நிலைமையில் ஒரு தந்தையாகிற நிலைமை வரைக்கில் அங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து, அப்போ தான் அந்த தாயினுடைய அந்த வலி அந்த இது எல்லாமே. இது இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் ஆளையாங்க கட்டிட்டா, நான் சின்ன வயசில் வழியில் போயிட்டேன். எனக்கும் அம்மாக்குமான உறவும், நான் அம்மாவை பிரிஞ்சு வாழ்ந்த காலத்துக்கான இது இடைவெளியும் கணக்கு. அம்மாவோட இருந்த காலம் கொஞ்சம், அம்மா விட்டிருந்த காலம் கூட. ஆனால் அந்த கூட காலம் இருந்தாலும் கூட, அந்த குறைய காலம் இருந்த அம்மாவுடைய நினைவுகளை என்னால் மறக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் அம்மாவோட இருந்தேன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு மேற்பட்ட காலம் வந்து நான் அம்மா பிரிஞ்சு இருந்திருக்கிறேன். அந்த 16 வயசும் அந்த அம்மாவுடைய அந்த அன்பு, அம்மாவினுடைய அந்த கண்டிப்பு, அம்மாவை எங்களுக்காகப்பட்ட வலிகள் வேதனைகள், சமூகத்தில் இருந்த பிற பிரச்சனைகள், ஏற்பட்ட அதனூடாக ஏற்பட்ட மன அழுத்தங்கள், இதுகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு இதாக யோசிக்க வைக்கல. இன்றைக்கு அம்மா இல்லை. ஆனால் எனக்கும் அம்மாவுக்குமான அந்த ஆக நெருக்கமாக கொண்டு வந்த என்னென்னு சொல்லிச்சுன்னா, நான் முதல் சொன்ன எங்களுக்கு 4 ஆம்பளை பிள்ளைகள். எனக்கு இந்த காதுக்கள் இன்றைக்கு ஒழிச்சு கொண்டு இருக்கிற விஷயம் வந்து, அம்மா சின்ன இல்லை எங்களை சொல்லி சொல்லி, எனக்கு ஒன்றுனா இந்த 4 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அண்ட் அந்த மீனிங் வந்து, எனக்கு 4 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, கடைசி நேரத்தில் யாரும் இல்லாட்டிலும் என்ன தூக்கிக்கொண்டே தாப்பாங்கன்னு. ஆனால் என் அம்மாவுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இருக்கே இல்லை கடைசி நேரத்தில், அது வந்து அந்த அதை வந்து என்னத்தாலையும் ஃபில் பண்ணிடலாது. அம்மா இருந்து 6 மாதத்துக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் அம்மா இருந்துட்டான்ட்டு. ஸோ அந்த வலி, நீங்கள் என்ன உயரத்துக்கு போனாலும், எவ்வளோத்தை நீங்கள் சம்பாதிச்சாலும், என்ன தான் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும், அந்த கட்டம் அந்த டைம்ன்றது வந்து சரியான இம்பார்ட்டன். ஸோ அது வந்து அது யாராலையும் அது இது பண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஸோ அது வந்து எப்போவுமே ஒரு வலியை தந்து கொண்டே இருக்கும். அந்த இப்போ இறப்புன்றது எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட விதி, ஆனால் அந்த இறப்பிலையும் ஒரு தன்னிறைவு அடைகிறேன்னு சொன்னால், அந்த தாய்க்கு தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்தால் ஓகே. நான் இப்போ நாங்கள் அம்மா பார்த்தது கஷ்டம், ஆனால் அந்த நல்ல இருக்கைக்கு அம்மா இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பான். ஒரு இப்போ கூட ஊருக்குள்ளே எங்கே போயிருந்து நிறைய பேர் இருந்து கூடியிருந்து கதைச்சு சிரித்து ரெண்டினாலும், யாராவது ஒரு ஆள் வந்து இதை பார்க்க கொம்மா இல்லையடாண்டா, அது அந்த இடத்துலையே செத்தது, அந்த இடத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த அது வந்து எப்போவுமே ஃபீல் பண்ண, அது அந்த அந்த அம்மாவுக்கும் எனக்குமான உறவு வந்து அந்த அதை வந்து எப்போவுமே ஃபீல் பண்ண. எங்கேயுமே என்ன தனிமையை கூட விரும்புகிறேன், தனிமையில் எப்போ வைக்க ரெண்டைக்க கொள்ளைக்க இதில் நான் இரண்டு என்ன இதை ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தா, கடைசி வரையும் ஃபீல் பண்ணலாம். அம்மானுடைய இழப்பு வந்து என்னுடைய லைஃப்பில் ஃபீல் பண்ணேன். சில சமயம் நான் அவங்க அந்த இறுதிக்கறிகள் செஞ்சிருந்தால் ஒருவேளை ஒரு மன மாறுதல் அடையும். ஆனால் அந்த யோசிச்சு பாருங்க, அம்மா இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் அம்மா இறந்துட்டான்னு தெரியுமான்னு சொல்லி சொன்னால், அதுவும் நாங்கள் ரெட் க்ராஸ்கிட்ட கொடுத்து ரெட் க்ராஸில் தேடி எங்கே போனவா என்ன நடந்தது ஸோன்னு சொல்லி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரிசல்ட் வந்து. என்ன நடந்தது? அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்தது. ஸோ இடம்பெயர்ந்து வேறு வேறு இடங்களுக்கு போயிக்கல, குடும்பம் அப்படியே இதாகிட்டுது, டிவைட் ஆகிட்டு. ஸோ நான் வெளிநாட்டில், அண்ணா வழியில், மற்ற ஒரு தம்பி வந்து வைதேந்த மாமியாக்களோட, இன்னொரு தம்பி வந்து வழியில், ஒரு திட்ட இதுவும் இல்லை, அப்படியே போய் 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 எங்கே ரெண்டேக்க வருத்தமாக்கி, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரீகவர் ஆகி, இப்போ இந்த ரீகவர் ஆகி வீட்டை வரையக்கில் இன்னொரு இழப்பு, தம்பியினுடைய இழப்பு, அந்த இழப்பு அவாக்கு இன்னும் இது பண்ணி அதில் திரும்ப ஆஸ்பத்திரி போய் திரும்ப ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்கிறான்னு சொல்லி கிடைச்ச தகவல். ஸோ அது வந்து இந்த சரியான இது இல்லை, இன்ன டேட்டில் இந்த இடத்துல இறந்தாண்டு மட்டும் எடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி அந்த கடைசி நேரங்களில் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல நினச்சிருப்பா, அல்ல பிள்ளைகள்ட்ட என்ன எதிர்பார்த்துருப்பா, இல்லை ஒரு பிள்ளை பக்கத்தில் இருக்கணும் எந்த எதிர்பார்த்துருப்பா, இதோட எல்லாத்தையும் வந்து எப்போவுமே யாராலையும் ஃபீல் பண்ணலாம். சரி.